ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா விவேக் சார் படத்தில் வர டைலாக் மாதிரி, என்னடா ஒன்றுமே புரியலை அப்படி தோணும். இதை காமிச்ச உடனே நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஷாப்பிங், அதாவது வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயம், அது வந்து இப்போ என் கையில் அந்த பொருள் இல்லை அப்படின்றதுனால அந்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து புதுசாக அந்த பொருளை எனக்கு பார்க்குறது பழக்கம், நம்மளுக்கு தேவைனா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சு. என்ன விஷயம்னா, நம்மளுக்கு வெயிலுக்கு தான் இது அதிகமாக தேவைப்படும். நம்மளுக்கு வந்து எதனா ப்ளவுஸ் போட்டாலும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த அண்டர் ஆர்ம் பதம் பார்த்திங்கன்னா அப்படியே வேர்த்து ட்ரெஸ் எல்லாம் கரையாயிட்டு ஒரு மாதிரி அந்த ஈரப்பதம் அப்படியே தெரியும். இது வந்து ஸ்வெட் பேட் சொல்லி இதில் வந்து 10 இருக்கும். இதை பாருங்களேன், இது இருக்குல்ல, இதோடைய அந்த ஸ்டிக்கரை மட்டும் நம்ம பிரிச்சுட்டு இதை அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் கரெக்டாக அண்டர் ஆர்ம் பகுதியில் ஒட்டிட்டு அப்படியே நீங்கள் வேர் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய அந்த ஸ்வெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அப்சர்வ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நீட்டாக நம்ம எப்படி அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணமோ அதே மாதிரி இருக்கும், வேர்வையே படாமல். ஸோ அதனால தான் இந்த ஸ்வெட் பேடுன்னு சொல்லி. இது வந்து கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் போகிற சிஸ்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல காட்டனு. அடுத்து இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அழகாக தோணுச்சு, அந்த மீனுடைய வால் பகுதி மாதிரி இந்த ப்ரஷில் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மேக்கப்பில் வந்து அதிக நாட்டம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து அந்த ப்ரஷ்ஷு வந்து நிறைய வகை வகையாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்கிட்டயும் நிறைய ப்ரஷஸ் இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குன்னு மகிகிட்ட எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். மச்சான் மீன் மாதிரியே இருக்கலடா, ஆனால் இதை வறுத்து திங்க முடியாதா அப்படின்ட்டு. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்கப் ஸ்பாஞ்சு கீழே இருக்க மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்குது. இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு, அதுவும் அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஃபாஸ்ட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னர். இதோடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, எல்லாத்துலேயுமே நான் ப்ரைஸ் காமிச்சிருக்கேன். என்னென்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து என்னென்னா சீப்பு, நம்ம அதை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹீட்டு வந்து நம்ம அதில் அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான பக்குவத்தில் அதை ஹீட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம தலையை வாரணும் அப்படின்னா வாரும்போதே நம்மளுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட் ஆகிடுமா. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்போ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வச்சு நம்ம தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் சீப்பு ஸ்ட்ரைட்னர் ரெண்டுமே ஒரே இதில் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அது ரொம்ப அழகாக வேற இருந்தது பார்க்குறதுக்கு. இது பார்த்தனா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்மள நிறைய பேர் வந்து நீட்டாக இருக்கிற முடியை சுருள் சுருளாக மாற்றுவோம், சுருள் சுருளாக இருக்கிற முடியை நீட்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மாற்றி மாற்றி. இது வந்து முடியை சுருள் சுருளாக ஆக்கிறது, கர்ல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ரேட்டும் வந்து நான் அதை இதில் காமிச்சிருக்கேன் பாருங்களேன், ப்ரைஸும் 275 என்ன போட்டிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஆசை இருக்கும்ல, நம்மளும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா அது மாதிரி வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி வந்து எனக்கு நீட்டும் வேண்டாம் சுருளும் வேண்டாம், அப்படியே ஜிக்ஸாகாக வேவியாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மிஷின் தான் அது. இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நம்ம அண்டர்ஆர்ம் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மிஷினு. ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த ஸ்கின் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக தானே இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அந்த நோஸில் முடி இருக்கும் உள்ள, ஸோ அதை எடுக்கிறதுக்கான மிஷினு. இது வந்து இந்த டப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எக்கா இந்த டப்பா என்ன டப்பா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கே, நெயில் பாலிஷ் இவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறமா சொன்னாங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இதை பார்க்கும்போது அப்பா நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆன, அதாவது அது காலியான உடனே டைனி கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அழகாக இருந்தது, அதுவும் அந்த ஆஃப் ஒயிட்டு இந்த ரெட் கலர் இந்த மாதிரிலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்கப் செட்டு. இந்த மாதிரி மேக்கப் செட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு தான் வாங்கி கொடுப்போம். எனக்கு இதை பார்த்த உடனே தோணுச்சு, ஒரு வாட்டி அழகுநில அக்கா காருண்யாவுக்கு ஒரு மேக்கப் செட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து செட்டில் ஆகலை, ஆனால் அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இது மாதிரி எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினேன்னு கேட்கும்போது, நான் அழகுநில அக்கா அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க, அப்போ அவங்க கொடுத்தது எனக்கு எங்கேன்னு தெரியாதுப்பான்னு தான் நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ இங்கே பார்த்த உடனே ஓகே இது ஒரு இது எடுத்துக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. லிப்ஸ்டிக்கு, ஐஷேடோ, அப்புறம் காம்பாக்ட் பவுடர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்கின் கேர். இதில் வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கு, சார்கோல் மாஸ்க்கு. இப்போ இது வந்து நம்ம எப்படின்னா கையில் தொட வேண்டியதே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ரோலர், அதாவது ரோலான்னு சொல்லுவோம்ல அந்த இது. இப்போ இதை நம்ம வந்து அதுக்கு ஒரு குட்டி மூடி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குட்டி மூடியை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே ஃபேஸில் வந்து அந்த பேக்கை டச் பண்ணாமல் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அது ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் விடணுமோ அதை விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 175 ரூபா. இது வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று இந்த மாதிரி தழும்புகள் இருக்கிறது, அடுத்து வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் ஃபேஸ் வாஷு வித் சிலிக்கான் ப்ரஷ்ஷோடு இருந்துச்சு.
என்னவோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, இது மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், பல் தேய்க்கிற ப்ரஷ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் தொட்டு பார்த்தா அது வந்து சிலிக்கான், நம்மளுடைய ஃபேஸில் வச்சு மசாஜ் பண்ணும்போது தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் தான் ஓகே இது நல்லா தானே இருக்குது அப்படி தோணுச்சு. அழகாக அப்படியே ஒரு மாதிரி கூச்சமாக கூசுகிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நம்ம பம்ப் பண்ணோன்னா அதுலேருந்து வெளியில் அந்த ஃபேஸ் வாஷ் அந்த ப்ரஷ் வழியாக வருது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இந்த இப்போ அந்த அக்கா திறந்து காமிச்சாங்க அதை. அப்பா அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை. ஆனால் இந்த வகை வகையாக ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த வாசனைக்கே சில பேர் அடிக்டாக இருப்போம். அது மாதிரி இன்றைக்கி இந்த வாசனையை பார்த்தோன்னா என்னக்கா இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படி தோணுச்சு எனக்கு. அந்த நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம். அது இப்போ பார்த்தீங்களா இந்த இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்ல, ப்ரெஸ் பண்ண உட அப்படியே அலெக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், நுர நுறையா சூப்பராக இருந்தது. அது வேற நான் கையில் இப்படி பண்ணி காட்டும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இது ஃபேஸ்லேயே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் போல எனக்கு தோணுச்சு, அவ்வளோ நல்லா இருந்தது. இதை விட வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து விட்டமின் சி க்ரீமு. ஸோ இதெல்லாம் வந்து ஏங்கா நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டிங்களே அப்படின்னு கேட்குற ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு என்ன அனுப்பியிருந்தீங்கன்னா, என்னோடய கை வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு, அக்கா இந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகலையா, இல்லை உங்கள் இந்த ஊரோடு வந்து நீங்கள் செட்டில் ஆனதுனால உங்களுக்கு தண்ணி செட் ஆகலையான்னு தெரியல, ஏதாவது க்ரீம் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது பேர். ஸோ அதுவும் இந்த மாதிரி லோஷன் எதனா யூஸ் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஆயில் தான் ரெடி பண்ணி வைப்பேன். சரி இந்த மாதிரி க்ரீம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன், சரி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மகி என்ன சொன்னாங்கன்னா, என் ஆமாப்பா உண்மையாகவே அந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது, அதனால் நீ அது மாதிரி வாங்குன்னு சொன்னாங்க. அதான் ட்ரை ஆகுது, ரொம்ப ட்ரை ஆகுது எனக்கு. அதுவும் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் அந்த டீடான் சொல்லி ஒரு இது இருக்குது ஜெல்லு, இது வந்து ரொம்ப ரிசல்ட்டு நல்லா இருக்குப்பா. அந்த வெயிலெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு அப்ளை பண்ணும்போது. நாங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸில் ஒரு வாட்டி பார்த்தேன், அதாவது ஆட்டு பாலில் நிறைய ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதை வந்து நான் நேராக பார்த்தது இந்த ஷாப்பில் தான் நான் பார்த்தேன், குறிஞ்சியில் தான் பார்த்தேன். ஸோ ஆட்டு பால்லையே பார்த்தீங்கன்னா ஜெல்லு, ஸ்க்ரப்பு, ஃபேஸ் பேக்கு, அப்புறம் வந்து ஃபேஸ் க்ரீமு. ஸோ இது எல்லாமே இருந்தது, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கோட் மில்கில் வர்ற க்ரீம் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கீழே வந்து சொல்லுங்கள், நானும் வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் க்ரீம் காட்டினால அது வந்து ஐஸ் ப்ளூனே போட்டிருந்துச்சு, நல்லா சில்லுன்னு இருந்துக்குமா, தொட்ட உடனையும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா பியர் சோப் இருக்குல்ல அது மாதிரி இருந்துச்சு. எப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம மட்டும்தான் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கும் போல், நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறதுனால தானே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருது அப்படின்னு தோணுச்சு. மகி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு க்ரீமை சொல்லிகிட்டே இருந்தார், இதை வாங்கிக்க அதை வாங்கிக்க நீ வந்து வெயில் அலையிறல்ல, ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு பதில் இதையாவது வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு க்ரீம் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்குறேன், என்னுடைய ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது நான் வாங்கின க்ரீம் பார்த்தீங்கன்னா பாதாமில் ரெடி பண்ணாதான், ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாசனை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க்கு, அதாவது க்ரீம் தான், ஷீட் மாஸ்க் கிடையாது க்ரீம். ஸோ அதை ஆலோவரா பேஸ் பண்ணி சார்கோல் மாஸ்க் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, பேம்பு அதுலேயும் இருந்தது சூப்பராக இருந்தது. அடுத்து இந்த நெக்ஸ்ட் செட் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் இன்னொருத்தவங்களுக்காக வாங்கினது, இது எனக்காக வாங்கலை, ஒரு குழந்தைக்கு, குழந்தையும் இல்லை பெரிய பொண்ணும் இல்லை, ஒரு நார்மல் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் செட், அதாவது காப்பர்லேயே இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதை பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, இதெல்லாம் வந்து காப்பர் கலெக்ஷனாக. ஸோ அந்த கலர் வந்து நம்மளுக்கு டக்குன்னு போகாது அப்படின்னாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா குழந்தைங்களை நம்பி நம்ம வந்து நகையெல்லாம் தங்கம்லாம் போட்டு விட முடியாது, ஒன்று யாராவது எடுத்துருவாங்களோன்னு பயம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய குழந்தையுடைய கொலுசு வந்து சும்மா அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே பிள்ளையுடைய அருணாக்கொடி, அருணாக்கொடி காணாமா. எனக்கு நேற்று தான் சொன்னாங்க, இன்னொரு புள்ள சொன்னாங்க, நான் புள்ளன்னு சொல்கிற குழந்தைன்னு அர்த்தம், இதை வேற ஒருத்தவங்க ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. புள்ள அப்படின்னா குழந்தைய நம்ம சொல்லுவோம், இவன் என்னுடைய புள்ள அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் அர்த்தம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மகிக்கிட்ட சொன்ன, மச்சான் போதுண்டா நிறைய இருக்குது, பார்க்க பார்க்க அந்த வாசனையை பார்க்க ஆசையாக இருக்குது, மேலே கிளம்புவோம் அப்படின்னு. நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், நாளைக்கு நாகாஸ் மீடியாவில் கூட காட்டுறேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக்லாம் போகும்போதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும், அதுவும் எனக்கு கருப்பு கலர்னா அவ்வளோ பிடிக்கும், கருப்பு வித் ரெட்டு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பு ரெட்டு இது மாதிரி ரெண்டு சாரீ வச்சுருக்கேன், அது ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு கருப்பு ரெட்டு ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்களேன், அதுவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய இது இருந்தது, இடம் வந்து நிறைய வச்சுக்கிறதுக்கு இருந்துச்சு,
கம்பார்ட்மெண்ட்டா கம்பார்ட்மெண்ட்டா அதுதான். ஸோ நிறையா இருந்துச்சா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா சைட் பேக். நம்ம இப்போ ஒரு சின்ன கர்ச்சிப் வச்சுக்குவோம், ஒரு மொபைல் வச்சுக்குவோம், கொஞ்சோண்டு காசு வச்சுக்குவோம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சுடிதாரே நீங்கள் கிராண்டாக போடுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குழந்த பெற்றதுக்கு நம்மளுக்கு செட் ஆகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை சொன்னேன், மச்சான் போட்டாச்சு கிளம்பிடுவோம், அப்படியே ஓடி போயிடுவோம், எஸ்கேபிக்கான்னு சொல்லி கிளம்புனேன். அதுங்களும் இந்த பிள்ளை வந்துட்டாங்க. மேக்கப் பாக்ஸ் இது. ஸோ மேக்கப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறவங்களுக்கு என்ன நம்ம வாங்கினாலுமே அடுத்தடுத்து வாங்கி கொடுக்க ஆசையாக இருக்கும். ஏன்னா ஒரு ஏஜ் வரைக்கும் நம்மளை நம்ம வந்து அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு தோணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவோம். கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவரை கவனிக்கிறதுல நம்மளை பாதி அளவாவது கவனிச்சுக்குவோம். ஆனால் குழந்தைன்னு பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு மேக்கப் கிட், அவங்களுக்கு ஒரு மேக்கப் பாக்ஸ், இந்த மாதிரி தான் தோணும். எனக்கெல்லாம் அந்த ஆசை நிறைய இருக்குது. அதனால தான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினோம் போதே நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, காருண்யா வளர வளர அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ரொம்ப குட்டி பாப்பா, அதனால் வந்து இப்போ அவளுக்கு ஸ்கூல் போகிற நேரத்தில் என்ன தேவையோ கிளிப்பு வந்து வெரைட்டியாக நிறைய வாங்கி வச்சுருப்பேன் அவளுக்கு தலையில் போட்டு உள்ளானா. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 கிளிப்பில் 5வது தொலைச்சிருவா, வாரத்துக்கு 2 கூட தொலைச்சிரும் பாப்பா. அதை வந்து எடுத்து எடுத்து சொல்லுவேன், என்ன பண்ணுறது குழந்தை தானே நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த லாண்ட்ரி பேஸ்கட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது வெயிட்டாக இருந்துச்சு குவாலிட்டியாக. இங்கே பாருங்களேன் இந்த மூடியோட சேர்த்து இருக்குது, அதனால் எனக்கு இது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்ல பெருசு. நான் மகிக்கிட்டே சொல்லியிருக்கேன், எப்பா கண்டமேனிக்கு துணியை கலட்டி போடாதீங்கடா, நான் பாரு தேத்தி இது தேடி தேடி மிஷினில் போட வேண்டியதாக இருக்குது, இது மாதிரி ஒரு பேஸ்கெட்டாவது வாங்கி வச்சுக்கோங்க தயவுசெய்து அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீல்ஸ் செப்பல், எனக்கு வந்து ஹீல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா சாரீ கட்டும்போது நார்மலாக நம்ம ஒரு மேக்ஸி போடுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஹீல்ஸ் நினைக்க மாட்டேன், ஷூ தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சாரீ கட்டும்போது, அதுவும் 4 பேர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் வைங்களேன், அந்த நேரத்தில் தான் இவ்வளோதான் நீ ஹைட்டா பாரு, நீ என் ஷோல்டர் லெவலுக்கு தான் இருக்கேன்னு வாங்க. நம்மளுக்குன்னா ஆண்டவா என்னை ஏன் இப்படி குள்ளமாக படைச்ச ஆண்டவா அப்படி தோணும், என்னை ஏமா கருப்பாக பெத்தனுவாங்களே அது மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹீல்ஸ் வந்து சாரீ, அதாவது இந்த மாதிரி கிராண்டாக ஒன்று வச்சுக்கலாம், நார்மலாக ஒரு ஹீல்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் இது அவ்வளோ அழகு. இது வந்து ஷூ டைப்பு, அங்கே பாருங்களேன் இது வந்து பிரைடலாக அந்த கல்யாண பொண்ணு அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நான் மகிக்கிட்ட சொன்னேன், அப்படியே கையில் மாட்டி அப்படியே ஜிங் 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 நடந்து போய் அங்கே வச்சிடலாம், ஏன்னா காலில் மாட்டி பார்த்தா அழகாக இது அழுக்காயிடும்ல. அதனால் இது பார்த்தீங்கன்னா மகி சொன்னார், இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மச்சா இது வந்து மருமகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா ஒய்ஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாராவது அடிக்க வந்தாங்கன்னா டக்குன்னு சண்டை நேரத்தில் இதை போட்டு ஜம்பிஸாக ஓடி போயெல்லாம் வழுக்காதுறான்ட்டு. இந்த சேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதில் உட்காந்தவொன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி சறுக்கி பார்க்க தான் தோணுச்சு, அதனால் அப்படியே பின்வாக்கில் சறுக்கி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டில் வந்து நிறைய பேர் இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக, இந்த குழந்தைங்க பண்ணுறது தான், கலர் கலராக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து கீழே வந்து ஸ்டீலு. ஆனால் என்னென்னா இப்போ ஸ்டீல் வந்து நம்மளுக்கு இன்னும் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நல்லது. அதே மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸு நாலுமே சேர்ந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வைக்கிறதுக்குன்னு சொல்லி கீழே பெருசாக கொடுத்துருக்காங்க பாக்ஸு. அடுத்து குழம்பு, ரசம், பொரியல். ஸோ அந்த மாதிரி 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ஒர்க் போகிறாங்க, அவங்களுக்கு மத்தியானம் நம்ம லன்ச் கட்டி கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி இதில் கட்டி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் ஹஸ்பண்டோடைய இதை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அழகாக இருக்கும். நான்லாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடி மகியை மீட் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சில கற்பனைகள் இருக்கும் எனக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருந்த கற்பனை பார்த்திங்கன்னா மாமனார் இருக்கணும், மாமியார் இருக்கணும், அது ஈவினிங் நேரத்தில் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்களே என்னோ வந்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த காஃபி இதெல்லாம் போட்டு கொடுக்கணும், அவங்க வந்து அப்படியே அழகாக சோஃபாவில் உட்காருவாங்க, நம்ம காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் கணவர் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்துடுவார், அப்போ நம்ம இந்த மாதிரி வகை வகையாக சமைச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நான் வந்து சினி ஃபீல்டில் கண்ட நேரத்தில் ஒர்க்குக்கு போயிட்டு கண்ட நேரத்தில் வீட்டுக்கு வரவங்க தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்றது எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறமா தானே நம்மளுக்கு மகியை மீட் பண்ணது இதெல்லாம். ஸோ அதனால் வந்து நான் மகிக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லுவேன், மச்சான் நீயும் ஷூட்டிங் போகும்போது இனிமேல் இந்த மாதிரி பாக்ஸில் சாப்பாடு கட்டிட்டு போயிடு அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ வந்து ஓகே, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கே, வேலைக்கு போகும்போது சோறு கட்ட வேண்டியது கிடையாது அப்படின்னு தோணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா உங்களுக்கு பாக்ஸ்லாம் காமிச்சிருப்பேன், 2 செட்டு, 1 செட்டு சிங்கிளாக இருக்கிறது, இது மாதிரி
இது என்ன முள் மாதிரி கரண்டி இருந்துச்சு, சரி சூப்பும் எடுத்துக்கலாம், காய்கறி அரிசி எடுத்துக்கலாம், அப்படி யாராவது சமையல் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா மூஞ்சில் சொரிஞ்சு விட்டுடலாம் மச்சா அப்படின்ற அந்த. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், இது இண்டாலியம். ஸோ நல்ல வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்போ இந்த வறுவலுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க, அக்கா அக்கான்னு சொல்லலை, ஃப்ரெண்டாக தான் போய் சொல்லியிருந்தீங்க, சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு அக்கா அக்கான்னு. என்னென்னா காஃபி போடுறதுக்கோ எதுக்கோ வந்து நான் டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணேன். அப்போ சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணிக்கோங்க, டிஃபன் பாக்ஸ் வைக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, அதனாலையும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் எடுத்துக்கலாமேன்னு நான் எப்படி ஆசைப்பட்டேன்னா, அந்த அடிப்பாகம் வந்து அகலமாகவும் ஹைட்டு வந்து குறைவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த அடுப்புக்கு மேலே சின்னது வைப்பாங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். ஏற்கனவே வீட்டில் ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாதுன்னு சொல்லி மேலே போட்டேன். இப்போ அது எந்த பாக்ஸில் நம்ம வீடு காலி பண்ணி வரும்போது போட்டேன்னு எனக்கு தெரியலை. அதனால் இது 20 ரூபா அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு, அதனால் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சொல்கிறது, என்னுடைய ஆசைகளை வந்து அப்பப்போ என்னுடைய கணவர்கிட்ட தெரியப்படுத்துறது, மச்சான் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி. வாங்கி தரப்பா, அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். வாங்கி தரப்பா, எப்போ தேவையா அப்போ நான் வாங்கி தரேன் அப்படிம்பாரு. அந்த ஒரு வார்த்தையே போதுமே, வாங்கித்தரேன்னு சொல்லிட்டே அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு தோணும் எனக்கு. அடுத்து நான் ஒரு ரப்பர் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அது வந்து தோல் உரிக்கிறது பூண்டை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, ஃபுல் செட்டு, சாப்பரு, பிளெண்டரு, விஸ்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபுல் செட்டாக ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸோ அதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், பின்னாடியே இருக்குது. இது வந்து நம்ம ஏன்னா இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படும். அதனால தான் நான் கூட ஒரு சாப்பர் காமிச்சிருப்பேன் நம்ம வீட்டில் இருக்கிறது அமேசானில், அந்த இப்படி இழுக்கிறது கையில், ஸோ ரப்பர் மாதிரியே அது வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் மிக்ஸியும் சாப்பர் சேர்ந்து வந்திருக்கு, அப்புறம் பிளெண்டரும் இருக்குது, அப்புறம் இது ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏதோ இப்போ நான் சொன்னதுக்கு வந்து காமெடின்னு நினச்சி சிரிக்கிற மாதிரி இருக்குது இந்த பொம்மை. இது ஆடிக்கிட்டே இருக்குமா இல்லை யாரோ இப்படி இழுத்து விட்டாங்களான்னு தெரியல, எனக்கு அழகாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து சீவல், நம்ம வீட்டில் இருந்துச்சு, கிரேட்டர் இருந்துச்சு, அது வந்து உடஞ்சி போயிடுச்சு பிளாஸ்டிக்கில் இருந்ததுனால. சரி, அது ஒன்று வேணும் அப்படின்றதுனால நிறைய வகை வகையாக வச்சுருக்காங்க. சரி, நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து 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 ஒன்றே ஒன்று எடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக நம்ம வீட்டில் காலையில் சப்பாத்தி நிறைய சுண்டல் வகைகள் போட்டு கிரேவி இந்த மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் அதுக்கு வந்து இந்த புல்கா செய்கிற மாதிரி ஒரு இது எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏப்பம் ஹெவியாக சாப்பிட்டதுனால. ஸோ இது வந்து நம்மளுக்கு மில்டனில் ஹாட் பாக்ஸு, அது வந்து மேலே கிளாஸில் லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்பா எனக்கு உடனே கற்பனைக்கு போயிடுச்சு, ஆஹா நம்ம வீட்லேயும் ஒரு டைனிங் டேபிளை வாங்கி அது மேலே இதெல்லாம் வச்சு இதில் எடுத்து பரிமாறினா என்ன அழகாக இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சாப்பிட்லாம் போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசை, ஏதோ இப்போ பார்த்த எல்லாத்தையுமே நான் வாங்கிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துச்சு. ஸோ எத்தனை ஃப்ரெண்ட்ஸு போயிட்டு ஒரு கடையில் கோடி பொருள் இருந்தாலும் 10 பொருளை மட்டும் வாங்கிட்டு மீதி இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம சொந்தமாக வாங்கின மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஒரு சந்தோஷம் எத்தனை சிஸ்டருக்கு வரும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா எனக்கு ஒரு பொருளை வந்து புதுசாக பார்க்குறதே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை வாங்குகிறோமா வாங்கலையா அதை அடுத்து, ஆனால் அது எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். அதோட இது மகி எடுத்து இப்படி வச்சு காமிச்சாரு, குட்ரா மச்சா நானும் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தேன்னா, ஒரு வாட்டி அமுக்குனா யானை, ஒரு வாட்டி அமுக்குனா கங்காரு, ஒரு வாட்டி அமுக்குனா குரங்கு குட்டி, இன்னொரு வாட்டி அமுக்குனா ஏதோ இயற்கை காட்சி இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வாங்கின பொருட்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே அழகாக வெளியில் வந்தாச்சு. இந்த ஷாப்பு எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு இருக்குது பாருங்கள், குறிஞ்சி. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு குறிஞ்சி, பட்டு சென்டர், ராம்கோ, இந்த மாதிரி